நிகரில்லாத ஆல் இன் ஒன் ஃபுட் ப்ராசஸர் பட்டர்ஃப்ளை கிரெஸ்டாவின் உலகை பார்க்கலாம் வாங்க. மாஸ்டர் செஃப்களின் திறன் கொண்டது, ஹோம் செஃப்களுக்காக டிசைன் செய்தது. பட்டர்ஃப்ளை கிரெஸ்டாவின் சிறப்புகளை பார்ப்போம் வாங்க. சக்தி வாய்ந்த 1 HP மோட்டார், உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய 5 ஜார்கள், 4 வேக நிலைகளை கொண்ட தனித்துவமான செட்டிங், வெவ்வேறு அளவு காய்கறிகளுக்கென அமைக்கப்பட்ட டியூவல் ஷூட்ஸ், மெஷரிங் கப், புஷர், நறுக்க துருவ பிரத்யேகமான பிளேடுகள், ஆட்டா நீடர், நிமிடத்திற்குள் சப்பாத்தி மாவு ரெடி, விஸ்கர், வெஜிடபிள் சாப்பர், சிட்ரஸ் ஜூசர், உறுதியான பிடிமானத்திற்கு ஏர்லாக் ரப்பர் பூட்ஸ், LED பவர் இண்டிகேட்டர், 360 degree ஏர் ஃபுளோ, ஆட்டோமேட்டிக் ஓவர்லோட் ப்ரொடெக்டர். இனி கிரிஸ்டாவின் ஒவ்வொரு யூனிக் அட்டாச்மெண்ட்டுக்கும் உங்க சமையலை எப்படி ஈஸியாக்குதுன்னு பார்ப்போம். இன்ஸ்டலேஷன் ஆஃப் தி ஃபுட் ப்ராசஸர் ஜார், கியர் பாக்ஸை லாக்கிங் கிரிப்ஸ் ஸ்லாட்டில் வைக்கவும், வலப்புறம் திருப்பி லாக் செய்யவும், கியர் பாக்ஸில் உள்ள ஸ்லாட்டில் பவுலை வைத்து பவுலின் கைப்பிடி கியர் பாக்ஸின் லாக்கிங் ஸ்லாட்டுடன் இணையும் வரை வலப்புறமாக திருப்பவும், ஃபுட் ப்ராசஸர் ஜாரின் மத்தியில் அமைந்துள்ள ஸ்பிண்டலில் ஷாஃப்டை மாட்டவும். இப்போது இதன் பயன்களை காண்போம். இது வெஜிடபிள் சாப்பர். பிளேடை ஷாஃப்டின் மீது சரியாக அழுத்தி பொருத்தவும். லிட்டை அதற்கான ஸ்லாட்டில் வைத்து வலப்புறமாக திருப்பி லாக் செய்யவும். காய்கறிகளை துண்டுகளாக நறுக்கி ஜாரினுள் போடவும். தோல் நீக்க வேண்டிய காய்கறிகளை தோல் நீக்கிய பின் ஜாரினுள் போடவும். சரியான பதத்தில் நறுக்க காய்கறிகள் 1/2 கிலோவிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். குறைந்தது பிளேடின் அளவு வரை காய்கறிகளை நிரப்ப வேண்டும். சரியான அளவு கிட்ட ஃபுட் ப்ராசஸரை பல்ஸ் மோடில் வைத்து 4 முதல் 5 முறை அரைக்கவும். இது ஆட்டா நீடர். ஆட்டா நீடரை ஷாஃப்டில் வைத்து சரியாக அழுத்தி பொருத்தவும். உலர்ந்த கோதுமை மாவு மற்றும் நீரின் அளவை மெஷரிங் கப்பை கொண்டு அளக்கவும். பெரிய மெஷரிங் கப் 190 கிராம், சிறியது 120 ml கொள்ளளவு உடையது. 1:1 அளவில் பெரிய கப்பில் மாவும் சிறிய கப்பில் தண்ணீரும் பயன்படுத்தவும். ஜாரை மூடவும். ஃபுட் ப்ராசஸர் வேகத்தில் இயக்கவும். ஷூட் வழியாக சிறிது சிறிதாக நீர் சேர்த்து சரியான பதத்தில் உருண்டையாக திரளும் வரை இயக்கவும். இது விஸ்கர். ஃப்ரெஷ் கிரீம், லஸ்ஸி, மோர், புடிங் மிக்சர், மயோனைஸ் போன்றவற்றை இதில் விஸ்க் செய்யலாம். விஸ்கரை ஷாஃப்டில் வைத்து சரியாக அழுத்தி பொருத்தவும். விஸ்க் செய்ய வேண்டிய மிக்சரை பவுலில் போடவும். மிக்சர் அதிகபட்சமாக பவுலின் பாதி வரை இருக்கலாம். ஃபுட் ப்ராசஸர் ஸ்பீடை பயன்படுத்தி சரியான பதம் வரும் வரை விஸ்க் செய்யவும். இது ஸ்லைசர் பிளேட் மற்றும் பிளேட் சப்போர்ட்டிங் டிஸ்க். பிளேட் சப்போர்ட்டிங் டிஸ்கில் உள்ள ஸ்லாட்டில் பிளேட் திடமாக அழுத்தி லாக் செய்யவும். பிளேடின் கூர்மையான பகுதியை தொடுவதை தவிர்க்கவும். சப்போர்ட்டிங் டிஸ்கை ஷாஃப்டில் பொருத்தவும். தோல் நீக்கிய காய்கறிகளை அதன் அளவிற்கேற்ப பெரிய அல்லது சிறிய ஷூட்டினுள் வைக்கவும். ஒருவேளை காய்கறி ஷூட்டினுள் இட முடியாத அளவிற்கு பெரிதாக இருந்தால் துவாரத்தின் அளவிற்கேற்ப சிறிதாக நறுக்கவும். ஃபுட் ப்ராசஸர் வேகத்தில் இயக்கவும். புஷரை கொண்டு காய்கறிகளை உட்புறமாக தள்ளவும். காய்கறிகள் 1/2 கிலோவிற்கு மிகாமல் பார்க்கவும். பிளேட் சப்போர்ட்டிங் டிஸ்கில் வெவ்வேறு வகையான பிளேட்களை மாற்றுவதன் மூலம் தின் ஸ்லைசிங், திக் ஸ்லைசிங், வேவ் ஸ்லைசிங் மற்றும் லார்ஜ் அண்ட் ஸ்மால் கிரேட்டிங் செய்யலாம். பிளேடை கழற்ற பிளேட் சப்போர்ட்டிங் டிஸ்கை ஜார்லிருந்து வெளியே எடுத்து அடிப்பகுதி மேல் நோக்கி வைத்து பிளேடின் மீது கட்டை விரலால் அழுத்தம் கொடுத்து வெளியேற்றவும். குழாய் நீரில் வைத்து பிளேடை கழுவவும். காயங்களை தவிர்க்க விரல் அல்லது ஸ்க்ரப்பர் கொண்டு தேய்ப்பதை தவிர்க்கவும். இது சிட்ரஸ் ஜூசர். ஜூசரை ஷாஃப்டில் வைத்து சரியாக அழுத்தி பொருத்தவும். பழங்களை கழுவி 2 சம பங்குகளாக நறுக்கவும். பழத்துடைய மையப்பகுதி ஜூசருடைய கூம்பு நுனியில் இணையும்படி வைக்கவும். ஃபுட் ப்ராசஸர் வேகத்தில் இயக்கி பழத்தை திடமாகவும் பதமாகவும் அழுத்தவும். அதிக ஜூஸ் கிடைக்க பழத்தை கைகளால் திருப்பியபடி இருக்க வேண்டும்.
பட்டர்ஃப்ளை கிரெஸ்டாவின் மேஜிக்ல முழுகிட்டீங்களா? இனி ஜூசர் ஜார் என்னென்ன ட்ரிக்ஸ் பண்ண போகுதுன்னு பாப்போம். பட்டர்ஃப்ளை கிரெஸ்டாவின் ஜூசர் ஜார்ல சுவையான ஜூஸ் வகைகளை நிமிடத்தில் தயாரிக்கலாம். ஜூசர் ஜாரை மிக்சரின் மீது வைத்து வலப்புறமாக திருப்பி லாக் செய்யவும். ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டரை ஜாரினுள் அதற்கென அமைந்த இடத்தில் வைக்கவும். லிட்டை மூடி வலப்புறம் திருப்பி லாக் செய்யவும். நறுக்கிய பழங்களை எக்ஸ்ட்ராக்டரில் போடவும். புஷரை ஒரு கையில் பிடித்தபடி ஃபுட் ப்ராசஸரை ஆன் செய்யவும். புஷரை பதமாக அழுத்த சுவையான பழச்சாறு ஜாரினுள் நிரம்புவதை பார்க்கலாம். தேவைக்கேற்ப எக்ஸ்ட்ராக்டரினுள் நீரை சேர்த்து அரைக்கலாம். இப்போது நாம் காண்பது 1.5 லிட்டர் மல்டி பர்பஸ் ஜார். நீரில் ஊற வைத்த பருப்பு வகைகளையும் இட்லி தோசைக்கான மாவையும் இதில் அரைக்கலாம். கிரெஸ்டா ஃபுட் ப்ராசஸரின் 1 லிட்டர் கிரைண்டிங் ஜாரின் துணை கொண்டு மசாலா வகைகள், மஞ்சள் பொடி மற்றும் பல்வேறு பொடி வகைகளை அரைக்கலாம். உணவை பற்றிய பேச்சில் சட்னி வகைகளை நினைக்காமல் இருக்க முடியுமா? கிரெஸ்டாவின் 500 ml ஜாரில் நாவூரும் தேங்காய் அல்லது வெங்காய தக்காளி சட்னி செய்தால் உலகே வியக்கும். பட்டர்ஃப்ளை கிரெஸ்டா ஃபுட் ப்ராசஸர். போரிங் சமையலுக்கு பாய், பட்டர்ஃப்ளைக்கு ஹாய்.